ஆட்குறைப்பு செலவு குறைப்பு நடவடிக்கைகளுக்கு இடையே கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சைக்கு ஆண்டு ஊதியமாக 1800 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு வருவது ஊழியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி நிலையை சமாளிப்பதற்காக பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் செலவினங்களை குறைக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளன. கூகுள் நிறுவனமும் தனது பங்கிற்கு 12,000 ஊழியர்களை அதிரடியாக நீக்கியது சக ஊழியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதேவேளையில் பணியில் இருக்கும் ஊழியர்களின் சம்பளமும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. இது தவிர இதர சலுகைகளும் நிறுத்தப்பட்டுள்ளது ஊழியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கூகுள் நிறுவனத்தில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட 2022 ஆண்டில் ஊதிய உயர்வுடன் சுந்தர் பிச்சைக்கு ஆண்டு சம்பளம் 226 மில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 1800 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இது கூகுள் ஊழியர்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது சம்பளத்தை குறைக்க கோரிக்கை விடுத்து வரும் ஊழியர்கள் ஊழியர்களிடையே பகிரும் குறுஞ்செய்திகளில் சுந்தர் பிச்சையை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.